ஹாய் ஹாய் எவ்ரிவன். ஸோ நிஃப்டி அதோட ஒரு குவிக் அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி அதோட இன்னொரு முகத்தை இன்றைக்கி வந்து கிளியராக காமிச்சிருச்சு. இந்த வெறுமனே இந்த சார்ட்டை மட்டும் பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ஃபால் மாதிரி தெரியாது. ஆனால் கிட்டத்தட்ட நேற்று ஹையிலேருந்து இன்றைக்கி லோ எடுத்திங்கன்னா எக்ஸாக்டாக 1000 பாயிண்ட்டு நிஃப்டி விழுந்திருக்கு ஒரே ஒரு நாளில் வந்துட்டு. ஏன்னா இந்த ரீசன்ட் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், மார்க்கெட் விழுந்தாலே ஒன்று அன்றைக்கே ரெக்கவர் ஆகிடும், இல்லை அந்த வீக்கு நெக்ஸ்ட்டு வீக்கு. ஸோ இந்த மாதிரியே ரெக்கவர் ஆகிட்டே இருந்ததுனால அது வந்து ஒரு பெருசாக யாருக்குமே தெரிய மாட்டேன்ருச்சு. பட் நம்ம எல்லாருமே எஃப்ஏஎஸ் வந்து ப்ளேம் தான் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்க செல் பண்ணுறாங்க செல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களே வெளியே, பட் யாருமே வந்து செக்யூர்டாக அந்த அமௌண்ட்டை வந்து உள்ளே எடுத்து வச்சுக்கல. மார்க்கெட்டை இறங்கும் போதும் சரி அல்லது மார்க்கெட் ஏறும்போதும் சரி, எஃப்ஏஎஸ் வந்து ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்கன்னா அது வந்து ஒரு ஒரு டீப்பஸ்ட் லெவல் போகிற வரைக்கும் அந்த மார்க்கெட்டை விட மாட்டாங்க வந்துட்டு. ஸோ அவங்க இவ்வளோ நாள் செல் பண்ணுறாங்க அப்படின்னாலே சம்திங் ஏதோ ஒன்று பின்னாடி இருக்குது. மேபி இந்த வாரம் அவங்க முன்னாடி ஜட்ஜ் பண்ணியிருக்கலாங்களா இல்லையா, இல்லை வந்து இந்த ஃபெட்ரேட்டா, இல்லை வந்து சம்திங் நம்ம எலெக்ஷனோட ரிசல்ட் கூட அவங்களுக்கு வந்து ஓரளவு அனாலிசிஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா 2011 அந்த பீரியடில் வந்து அந்த மாதிரி தான் ஒன்று நடந்தது வந்துட்டு, அதில் தான் மார்க்கெட் அந்தளவுக்கு ஸ்பைக் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்கும், இல்லை பிஹைண்ட் த சீன் இவங்களுக்கான அந்த டேக்ஸ் ஏதோ ஒன்று, பட் அவங்க வந்து அந்த செல்லிங்குள்ளே போயிட்டாங்கன்னா மோஸ்ட் அந்த டவுன் சைட் போகிற வரைக்கும் மார்க்கெட்டை வந்து விட மாட்டாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா சடனாக அவங்க பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு ஒரு 1000-2000 பாயிண்ட் வந்து ஈஸியாக மேலே கொண்டாந்துருவாங்க. நம்ம சுதாரிக்கிறதுக்கே திருப்பி வந்து ஹை லெவல் கொண்டாந்துருவாங்க. இப்போ இந்த கோவிட்டும் அதே தான், அந்த 7500 வரைக்கும் போகிற வரைக்குமே நம்ம ஆளுங்கள்ட்ட வந்து அந்த நியூஸ் வரலைன்றதுனால யாருமே போகலை. பட் அதுக்கப்புறம் அந்த கேசஸ் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நம்ம ஆளுங்க செல் பண்ணாங்க. பட் அங்கே பை பண்ணி மறுபடியும் மார்க்கெட் வந்து அப்போ தான் அந்த பீக் போச்சு. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இந்த எண்டு இந்த ஜோனுக்கு அப்புறம் தான் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம ரீட்டெய்லர்ஸ் அண்ட் தென் மியூச்சுவல் ஃபண்ட் நிறைய பேர் செல் பண்ணவே ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. ஏன்னா நம்ம எப்போவுமே அந்த லாஸ்ட் மினிட் கடைசி வரைக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் வந்து இல்லை இங்கேருந்து வந்துடும் வந்துடும் வந்துடும்ன்ற ஒரு நம்பிக்கையிலே தான் ஹோல்ட் பண்ணிகிட்டே. அதுதான் இவ்வளோ நாள் நடந்துகிட்டே இருந்தது. நான் ஒரு 2-3 மந்த்ஸாகவே கூட சொல்லிகிட்டே தான் இருக்கேன் இப்படியே நடக்குங்க. என்றைக்கா இந்த ட்ரெண்ட் அவங்க சேஞ்ச் பண்ணால் என்றைக்கோ ஒரு நாள் ஹெவியாக வந்து கேப் டவுன் ஆகி ஒரு ஹெவி செல்லிங் என்றைக்கு நடக்குதோ அன்றைக்கி வந்து பேனிக் ஆயிடுவாங்க. அது எவ்வளோ தான் வந்து வெளியில் வந்து நீங்கள் எஃப்ஏஎஸ்ஸாக நாங்களான் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரீட்டெய்லர்ஸ் வந்து ஃபைட் பேக் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு பேனிக் சுச்சுவேஷனில் அவங்களால வந்து கம்பேக் பண்ண முடியாது. இப்போ இன்றைக்கி காலையில் இந்த ஃபால் அண்ட் தென் இந்த டவுனுக்கு அப்புறம் இந்த ரேலி பார்த்தோன்னே திருப்பி மறுபடியும் கவர் ஆயிரும், இன்றைக்கும் திருப்பி போய் இந்த 16,800 போயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இருந்திருப்பாங்க எல்லாம். பட் அகைன் இங்கேருந்து இது ஒரு 600 பாயிண்ட் ஃபால் அப்படிங்கிறது யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை. சி பிஹைண்ட் த சீனில் வந்து உங்களுக்கு உண்மையிலே இன்றைக்கி வார் நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாம் இருக்குது. பட் கரண்ட்டாக இமீடியட் இம்பேக்ட் நமக்கு இல்லை, பட் ஃப்யூச்சரில் இருக்குது. ஏன்னா வந்து க்ரூட் ஏறும் அண்ட் தென் அந்த கண்ட்ரிஸ் இன்னும் அது வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகலாம், வேறு 2-3 கண்ட்ரிஸ் சேர்ந்துச்சுன்னா பெரிய வாராக மாறலாம். ஸோ அது வந்து நமக்கு இம்பேக்ட் ஆகலாம் அந்தோட இம்பேக்ட். பட் இப்போது சப்போஸ் இந்த ஏற்கனவே எஃப்ஏ செல் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த பீரியட்லேயே வந்துட்டு ஓரளவு நம்ம ஃபைட் பேக் பண்ணாமல் அப்போயே ஒரு 14,000-15,000 இப்போ இருந்துருந்துச்சின்னு வச்சுங்க, இப்போ இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஃபால் இருக்காது. பட் அதெல்லாம் இல்லாமல் நின்னதுனால தான் அந்த ஒரே நாளில் இவ்வளோ பெரிய ஃபால்க்கான ரீசன். அண்ட் தென் நம்ம லாஸ்ட் டைம் ஒரு போன வீக் தான் சொல்லியிருந்தோம்னு நினைக்கிறீங்க பாருங்கள், இந்த ஹை வந்து ஈவன்டோ மார்க்கெட் ஃபைட் பேக் பண்ணாலும் இந்த ஹை வந்து லோவர் ஹை க்ரியேட் பண்ணிக்கிட்டே போகுது அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இதை நம்ம இதுதான் சுட்டி காமிச்சிருந்தோம். பட் இந்த ஜோனில் மட்டும் கொஞ்சம் ஃபைட் பேக் பண்ணுது. இது ரெண்டு சைடில் ஏதோ சைடு வந்து பெரிய பிரேக் அவுட்டுக்கான ஒரு ஃபைட் பேக்காக நடக்குது. மேலே 17,400 உடைக்கணும் அல்லது கீழே 16,850. இதை என்றைக்கு உடைக்குதோ அன்னைக்கு வந்து அதோடய ஃபால் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தோம். இப்போ என்னென்னா மற்ற நாள் எல்லாமே ட்ரேடாகி அந்த 850 கிட்ட போகும்போது பவுன்ஸ் பேக், 850 கிட்ட போகும்போது பவுன்ஸ் பேக். ஈவன் நமக்கு இந்த 2 டேஸ்க்கு முன்னாடி கூட 850 தான் அங்கேருந்து இதே தான் நடந்தது. பட் இன்றைக்கி என்ன பண்ணிடுச்சு, ஸ்ட்ரைட்டாகவே 800 கீழே ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் தென் 800க்கு மேலே வரவே இல்லை, அப்படியே கீழே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ இதுதான் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்த ஒரு 4-5 இடம் மோதுறீங்க, அதை உடைக்கவே முடியல அப்படின்னா அந்த இடத்துல ஹெவி ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு இருந்தால் நீங்கள் அதை தாண்டியே அந்த சைடு போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது அப்படியே உங்களுக்கு வந்து சாரி அந்த சப்போர்ட்டாக இருக்கிறது ரெசிஸ்டன்ஸாக மாறி சுத்தமாக அதை வந்து அதை விட்டு வெளியில் வர முடியாத அளவுக்கு அங்கே தடு போட்டு செல்லிங்கை போட்டு அவங்களுக்கு முடிச்சுருவாங்க. ஸோ அதுதான் நடந்திருக்கு இன்றைக்கி. ஸ்டாக்ஸு சொல்லவே வேண்டாம் இன்றைக்கி,
அதாவது நானும் சரி ஏதாவது க்ரீனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே லாவுறேன். 8% 10-15 ரொம்ப நார்மல் இன்றைக்கி. இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன்றதுனால உங்களுக்கு அது ஏதோ க்ரீனில் தெரியும். அதை விட்டால் இந்தியா விக்ஸ் ஆகிறது தான் நீ ஹையஸ்ட்டு பர்சன்டேஜ் ஏறினவர். 30% வரணும். 7-5, 7-6 எது வேணாலும் எந்த ஸ்டாக்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. சன் டிவியெல்லாம் ஏற்கனவே வந்து டவுன் பெர்ஃபார்ம் இருக்குது, இன்னும் கீழே இருக்குன்னாங்க. அதுலேருந்து இன்னொரு 8% இறங்கியிருக்கு. நியூஸ் சேனல்லாம் ஏன் இறங்கியிருக்குன்னு தெரியல. டெல்டா கார்ப்பு, இண்டஸ்இன்ட் பேங்க்கு, இது இதில் சொல்கிற மாதிரி தான் பாரபட்சமே பார்க்கல. எல்லோரையும் அடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. இதில் இன்றைக்கி ஒன்று ஒன்றும் பார்த்தேன், அதாவது இங்கே இதுவும் இந்தியா விக்ஸு, அமிர்தாஜன் மட்டும் பாசிட்டிவாக இருந்தது. ஆக்சுவலாக வந்துட்டு ஒருவேளை இன்றைக்கி எல்லாருக்கும் தலைவலி வந்துடும், அதை வாங்கி தேப்பாங்கன்னு சொல்லிட்டு இவனை மட்டும் ஏற்றி வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியலை. இது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி. அதாவது நிறையா பாசிட்டிவ் இருக்குது. அதில் நான் பார்த்ததில் என்னோடய ஹோல்டிங்ஸில் நான் அந்த 7 பேஜில் வந்துட்டு இது ஒன்று தான் க்ரீன் பார்க்குறேன். இப்போ நிறையா பேர் என்ன கேட்குறாங்க, ஓகே இது வந்து நல்ல டைமாக இருக்குது, இப்போ போய் நம்ம புட் ஆப்ஷன் வாங்கி நிறையா ஏர்ன் பண்ணலாமா? சரி, அதுதான் இந்த மார்க்கெட்டில் வந்து நம்ம ஓகே புட்டில் வந்து ஏர்ன் பண்ணலான்னு தெரியும். பட் அதுக்குள்ளே இருக்கிற அந்த விக்ஸோட வேல்யூ, ஐவி வேல்யூ, இந்த இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இவர் இந்த நெக்ஸ்ட் வீக் March 3rd 16,000 போட்டு, ஸோ 16,000 இன்னும் 250 பாயிண்ட் தள்ளி இருக்குது. அதுவே ஒரு 300 பாயிண்ட் இருக்குது. ஸோ 550 பாயிண்ட்டுக்கு மேலே போனால் தான் ப்ராஃபிட்ஸ். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் 550 ரொம்ப ஈஸி தான். பட் ஆனால் மார்க்கெட் நாளைக்கு ஒரு நாள் நின்னாலே உங்களுக்கு வந்து முடிஞ்சது, அண்ட் தென் ஒரு ரேலி நடந்துருச்சுன்னா இது ரொம்ப ஈஸியாக வந்து வேல்யூ எரோட் ஆயிரும். அண்ட் தென் 16,500 பார்த்திங்கன்னா அதே மாதிரி 200. ஸோ இன்னும் ஒரு 250 பாயிண்ட் தள்ளி இருக்கிறது, ஒரு 200 இருக்குது வந்துட்டு. ஸோ 16,700 மேலே போனால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கும் எவ்வளோ கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் தள்ளி இருக்குது. ஸோ இது வந்து வீக் ரேஞ்ச். சரி, அப்போ இது வந்து செல்லர்ஸ்க்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா, இந்த மார்க்கெட்டில் நாளைக்கு 1000 பாயிண்ட் கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகாது அப்படிங்கிறதுக்கான கேரண்டியும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு இது நம் பையர்ஸை விட கொஞ்சம் ரிஸ்கியான டைம். அதே மாதிரி இப்போ மார்ச்சு 16,000 காலன் புட் நான் சொன்னால் கூட ஸ்ட்ராடல் கூட எடுக்கல. அதாவது 16,000 200 பாயிண்ட் கீழே இருக்கிறது, இந்த சைடு 200 பாயிண்ட் தள்ளி இருக்கிறது, 400-450 இருக்குது. ஸோ 900 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 17,400 மேலே போகணும், அல்லது கீழே வந்து 14,600 இந்த ஜோனுக்கு கீழே போனால் தான் இதோட லாஸே வர ஆரம்பிக்கும் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு. ஸோ இது பார்க்குறது ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் வந்து இந்த வாலடைல் இந்த ஜோனில் வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து வெளியில் தள்ளி தான் இருப்பாங்க. வந்துட்டு ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வேல்யூ ஏரோட அவசி. ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து எப்போ வந்து நல்லாயிருக்கும்னா, இப்போ நேற்று வந்து பெரிய ரேஞ்ச் இல்லாமல் மார்க்கெட் வந்து நார்மலாக இருந்தது பார்த்திங்கன்னா, அங்கேருந்து சடனாக ஒரு 1000 பாயிண்ட் இல்லை 300 பாயிண்ட் உங்களுக்கு ஏறி இறங்கும்போது தான் வேல்யூவேஷன் ஏறும். ஈவன் அதுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டு 2 டேஸாகவே வந்து கொஞ்சம் விக்ஸோட வேல்யூ அதிகம்தான், ஐவி வேல்யூ அதிகம்தான். பட் ஓரளவு நேற்று ஈவினிங் அப்போ ஓரளவு கன்சாலிடேட் ஆகி ப்ரைஸ் ரீசனபிள் ரேஞ்சில் வந்தது. பட் அதுவே ரிஸ்க்கு, ஏன்னா 17,000 போட்டு 100 பாயிண்ட் தள்ளி இருக்கிறது 80 ரூபா இருந்தது. ஸோ உங்களுக்கு 16,900 கீழே போகுமான்றது நமக்கு தெரியாது. அதே மாதிரி 17,200 காலும் அதே மாதிரி தான், அது ஒரு 80 ரூபா 100 ரூபாயில் இருக்குது. ஸோ 300 மேலே போகணும். ஸோ இதெல்லாம் கற்றுக்கங்க, இதெல்லாம் நிறையா இருக்குது மார்க்கெட்டில். வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து கீழே இறங்கும்போது புட்டு வாங்கினா ஜெயிச்சிடலாம், கால் வாங்கினா இது பண்ணிடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி வேல்யூ அதிகமாக இருக்கும்போது. சி இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட இங்கே பாருங்க, காலையில் பார்த்திங்கன்னா 16,500 புட்டு வந்து 40 ரூபா 50 ரூபா அந்த ஜோனில் வந்து இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி கேப் டவுன் ஆயிடுச்சு, ஏற்கனவே பெரிய லெவல் விழுந்துருச்சு, இதுக்கப்புறம் ஏறுமா ஏறாதான்னு தெரியாது. ஸோ 500 கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் இருந்தது இந்த ஜோன்லாம். பட் அதுவே பாருங்கள், கிட்டத்தட்ட 10 மடங்கு ஏறி இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு. ஸோ இதை செல் பண்ணவங்களோட நிலைமை இன்றைக்கி யோசிச்சுக்கோங்க வந்துட்டு. ஸோ அதாங்க, மார்க்கெட் வந்து அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து எல்லாருமே இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே சொல்லலாம். இங்கே பாருங்கள், இன்றைக்கி இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த புட் ஆப்ஷன்லாம் கிட்டத்தட்ட 6000% ஏறி இருக்குது. 16,500 புட், அதாவது 60 மடங்கு. இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு யாராக வாங்கியிருக்காங்கன்னா 60 லட்ச ரூபா, 10,000 ரூபாய்க்கு 6 லட்ச ரூபா. ஸோ இது ஒஸ்ட் கேஸ் என்ன ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? நேற்று இங்கே வாங்கினவர் இன்றைக்கி இந்த ஓப்பனிங் இந்த ஜோனில் வந்திருப்பார், அவ்வளோதான். ஸோ இங்கே இறங்கினதுக்கப்புறம் திருப்பி வந்து வந்ததோடய ப்ராஃபிட்டோடய நிறைய பேர் போயிருப்பாங்க.
மார்க்கெட் ரெக்கவர் ஆகணும்னு இந்த புட்டை விட்டுட்டு கால் சைடு போயிருப்பாங்க. அது வந்து மொத்தமாக இந்த எடுத்த ப்ராஃபிட்டையும் எடுத்துருங்க. ஈவன் சில பேர் வந்து அவங்களோட இதையும் விட்டுருப்பாங்க. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஆகா இதை வாங்கியிருந்தால் இவ்வளோ ஆகிருக்குமே. இப்போ என்னென்னா அட் த எண்டில் போயிட்டு நிறையா பேர் ஆகா புட்டை மிஸ் பண்ணிட்டோம்னு இந்த வேல்யூவேஷன் இதை பற்றி எதுவுமே பார்க்காம 15,000 புட்டை போய் வாங்குவாங்க நெக்ஸ்ட் வீக். ஸோ அது என்ன லாஜிக்கில் வாங்குறாங்கன்னு தெரியாது. இதே மாதிரி நாளைக்கும் போகும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் போகிறது தான். இன்றைக்கி ஓவராலாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இன்றைக்கி எக்ஸ்பைரி டே. ஸோ இத்தனை நாள் செல்லிங் நடந்திருக்கு, இவ்வளோ செல்லிங்க்கு அப்புறம் சுத்தமாக கவரிங்கே நடக்காமல் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து என்ன காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோல்டிங்கில் இருந்தது செல் பண்ணியிருக்காங்க நிறையா பேர். அப்போ தான் ஏன்னா நீங்கள் வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து நம்ம செல் பண்ணிவிட்டு ஸ்டாக்கை எடுத்துகிட்டு போக முடியாது. செல் பண்ணிங்கன்னா நீங்கள் கவர் பண்ணி ஆகணும். ஸோ அது கவர் ஆகலை அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இது அவங்க கையில் இருந்ததை செல் பண்ணியிருக்காங்க. மேபி இன்றைக்கி பார்த்தா தெரியும், ஓரளவு ரீட்டெய்லர்ஸ் அண்ட் தென் டிஏஎஸ்மே இன்றைக்கி செல்லர்ஸ் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பார்ப்போம். தேங்க்யூ.